பவுனியாவில் கோர விபத்து விசீட அதிரடி பலி ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்து தம்மிக்க பிரேரா வெளியிட்டுள்ள அறிவிப்பு திருகோணமலையில் பதினோரு இளைஞர்கள் அதிரடி கைது மக்களை அவதானம் காலநிலை மாற்றம் குறித்து விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை போர் நடவடிக்கையால் இஸ்ரேலில் காணாமல் போகும் இலங்கையர்கள் பெண்ணொருவர் மாயம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து பொருட்களுக்கான இறக்குமதிகளுக்கான தடைகளும் நீக்கம் காசா எல்லை இஸ்ரேல் ராணுவ வசம் தொடரும் போர் பதற்றம் தாக்குதல் தொடர்ந்தால் பனைய கைதிகளை தூக்கிலிடுவோம் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் கடும் எச்சரிக்கை வவுனியா வெளிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் விசேடாதிரடி படையைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரவு ஒன்பது முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது மாடுக்கந்தை பகுதியில் உள்ள போலீஸ் விசேடு அதிரடிப்படை முகாமில் இருந்து வவுனியார் நகர் நோக்கி வாகனத்தில் சென்றுள்ள போதே விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் வளிக்குளம் பகுதியில் பயணிக்கும் போது வீதியின் குறுக்கே சென்ற மாட்டுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஜீப் வண்டியில் பயணித்து போலீஸ் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்து இருவர் உயிரிழந்துள்ளதுடன் இந்நிலையில் காயமடைந்த இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதோடு விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் பெரும்பான்மையை பெற முடியும் என அரசியல் கட்சிகள் உறுதியளித்தால் தேர்தலில் போட்டியிட தயாரென நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக பிரேரா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளினதும் ஆதரவு தேவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தம்மிக்க பிரேராவால் தொடங்கப்பட்ட கல்வி முயற்சியின் கீழ் பல மில்லியன் மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இலங்கையில் மொத்தமுள்ள ஐந்து தசம் ஐந்து பில்லியன் குடும்பங்களில் ஒன்று தசம் ஒன்று மில்லியன் குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்று தசம் ஐந்து பில்லியன் மாணவர்கள் குறித்து கல்வி முயற்சியின் கீழ் பயன்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்டு சோதனையின் போது போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் பதினொரு பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்திற்கு பொறுப்பான போலீஸ் புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பத்து பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் பாவனை மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் பணிப்பிற்கமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் எட்டு பேரும் காசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முனை பகுதியில் ஆயிரம் மில்லி லிட்டர் காசிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவரும் பதவி ஸ்ரீபுர பகுதியில் எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் காசிப்பு வைத்திருந்த நிலையில் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பதவி ஸ்ரீபுர போலீஸ் பிரிவில் உள்ள பகுதிகளில் ஹீரோயின் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரையும் திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது தென் மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இஸ்டேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களில் இலங்கையர்கள் சிலர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆணொருவர் காணாமல் போயுள்ள நிலையில் இலங்கை பெண்ணொருவரும் காணாமல் போயுள்ளார் இவர்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு அறிவிக்கவுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாறு தெரிவித்துள்ளார் போர் காரணமாக இலங்கையில் ஒருவர் காயமடைந்த நிலையில் அவருக்கான சிகிச்சை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேலின் இலங்கையைச் சேர்ந்த எட்டாயிரம் பேர் பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் இலங்கை வெளிவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வாகனம் தவிர்த்து ஏனைய அனைத்து பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் நேற்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நீக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான விசேட பர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வினார் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கோவிட் தொற்று காரணமாக இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் விதிக்கப்பட்ட இறக்குமதி கட்டுப்பாடுகளை இலங்கை திரும்பப் பெறுவது இதுவே முதன்முறையாகும் இருப்பினும் பயணிகள் வாகனங்கள் மீதான இறக்குமதி தடைகள் விரைவில் நீக்கப்பட வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பலஸ்தீன போர் உக்கிரம் பெற்றுள்ளது இஸ்ரேல் இராணுவம் நடாத்தி வரும் கொடூர தாக்குதல்களினால் காசா நிலப்பகுதி அதிர்ந்த வண்ணம் உள்ளது நேற்றிரவு மட்டும் ஐநூறு தடவை தாக்குதல் நடாத்தியுள்ளது இஸ்டேல் இதனிடையே காசா எல்லையை தனது கட்டுப்பாட்டுக்குள் இஸ்ரேல் இராணுவம் கொண்டு வந்துள்ளது ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் குண்டுமலை பொழிந்து வருகின்றது காசா எல்லையை முற்றிலுமாக இஸ்ரேல் முடக்கியுள்ளது உணவு எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தாம் போரில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதனால் பேச்சுவார்த்தைக்கோ அல்லது மத்தியஸ்தம் செய்வதற்கோ உரிய தருணம் இது அல்லவெனவும் தம்முடைய எல்லைப் பகுதியை பாதுகாப்ப முயற்சித்து வருவதாகவும் இஸ்ரேல் திட்டவட்டமாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னெச்சரிக்கை எதுவுமின்றி பலஸ்தீன குடிமக்களின் வாசிப்பிடங்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டால் பதிலடி நடவடிக்கையாக பனைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலியர்களை தூக்கிலிடுவோம் என ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலை கடுமையாக எச்சரித்துள்ளது ஹமாஸ் ஆயுதப் பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு உபைடா இது தொடர்பாக தெரிவிக்கையில் இஸ்ரேலிய கைதிகளை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பதன் மூலம் இஸ்லாமிய அறிவுறுத்தல்களின்படி செயல்படுவதாக கூறினார் இஸ்ரேலின் தீவிரமான குண்டுவீச்சு மற்றும் பொதுமக்களை எச்சரிக்காமல் அவர்களின் வாசிப்பிடங்கள் மீது வான்வழி தாக்குதல் நடாத்துவதாக கூறிய அவர் அதனை நிறுத்தாவிட்டால் இஸ்ரேல் பனைய கைதிகளை தூக்கிலிட தொடங்குவோம் என எச்சரித்துள்ளார் இதனிடையே கடந்த சனிக்கிழமை அன்று ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்குள் ஊடுருவிய பின்னர் டசின் கணக்கான இஸ்ரேலியர்கள் காசாவில் சிறை பிடிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய அரசாங்கம் நம்புகின்றது நாட்டிற்குள் புகுந்து நாட்டில் இருந்த பொதுமக்களை ஆயிரக்கணக்கில் கடத்தி சென்று காசாவில் பனைய கைதிகளாக ஹமாஸ் அமைப்பு பிடித்து வைத்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது